முன்னாடி ஒரு கேள்வி என்ன, ஆத்மாவுக்கு அழிவில்லை, பிறப்பு இறப்பு இல்லை என்பது ஒரு இப்போ ஆத்மா வந்து சாந்தி அடையணும்னு சொல்றாங்க, அது ஏன் அதுக்கு பிறப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க, அழிவில்லை அப்படின்னு சொல்றாங்க, ஆஃப்டர் டெத் வந்து அதுக்கு சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆன்மாங்கிற கான்செப்டே வந்து அது தப்பா புரிஞ்சுக்கிட்டனாலதான் அந்த கேள்வியே வருது. உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப அந்த இந்த சுவர் இருக்கு, இந்த சுவர்ல வந்து ஒரு மலை சிகரம் இருக்கிற மாதிரி, அருவி விழுற மாதிரி, ஒரு மரங்கள்லாம் நிக்கிற மாதிரி ஒரு படம் வரைஞ்சிருக்கு. நம்ம இதை பார்த்தோம்னு சொன்னா ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு, மேடு இருக்குங்கிற மாதிரி, ஒரு மேடு பள்ளம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தான் நமக்கு தெரியும் இந்த படத்தை மட்டும் நம்ம பார்க்கும்போது. ஆனா நீங்க தடவி பார்த்தீங்கன்னு சொன்னா பிளைனா தான் இருக்கும், ஏன்னா சுவர்ல இருக்கிறது பிளைனா தான் இருக்கு, அங்க உண்மையிலே மேடு பள்ளமே கிடையாது. ஆனா நம்ம அந்த தோற்றம் நமக்கு அப்படி தருது. இது எப்படின்னு சொல்லி சொன்னா, இதே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து நம்முடைய கான்சியஸ்னஸ்ங்கிறது தான் நம்முடைய ஆன்மாங்கிறது. அந்த கான்சியஸ்னஸ்ல அது கான்சியஸ்னஸ்ங்கிறது இந்த மாதிரி பிளைன் தான், அதுல மேடு பள்ளமே கிடையாது. அதே மாதிரி ஆன்மா வந்து எப்பவும் பியூரா இருக்கு, அங்கே அழுக்கு இதுகளே ஒண்ணுமே கிடையாது, அது எப்பவும் சாந்தியில தான் இருக்கு, எந்த ப்ராப்ளமே இல்லை. ஆனா எங்கே ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி சொன்னா, அதுல வந்து அந்த பிக்சர் வரையப்பட்டிருக்கு, அந்த பிக்சர்ல வந்து மேடு பள்ளம் இருக்கு, அந்த பிக்சருக்கு வந்து எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி ஏற்படுதுன்னா, அந்த சுவர் இல்லாமல் சித்திரமே கிடையாது. ஆனா என்னன்னு சொன்னா, அந்த சுவரையுமே அது ஒரு மேடு பள்ளம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கிறது. உண்மையில தோற்றம் வந்து சுவருக்கு கிடையாது, ஆனா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியது. அப்போ அந்த தோற்றத்தை ஏற்படுத்தினதுக்கு காரணம்னு சொல்லி சொன்னா, நம்முடைய மனோ அம்சம்னால வரும், மனோ அம்சம், அந்த இன்டலெக்ட் ப்ராசஸ் தான் வந்து அந்த மேடு பள்ளத்தை இதுகளும் காட்டுது. அப்போ அது நமக்கு வந்து சீரமைக்க வேண்டியது எங்கேன்னு சொல்லி சொன்னா, அந்த இன்டலெக்ட் ப்ராசஸ்ல தான் சீரமைக்க வேண்டியிருக்கு. நாம என்ன பண்ணிடுறோம், நிறைய கான்செப்ட்ல என்னன்னு சொன்னா, இந்த ஆன்மாவில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி ஆன்மாவை சரி பண்ணணும், ஆன்மா அனுபவம் எடுத்து அடையணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த மனதை வந்து ஆன்மாவில் குவிக்கிறதுக்கு பார்க்குறோம். அப்போ அலைபாயிற மனதை வந்து ஆன்மாவில் ஒடுக்கிறதுக்கு பார்க்குறோம். அப்போ அது என்ன, நம்முடைய மனதை வந்து அலைபாயிற மனதை வந்து கான்சியஸில் குவிக்கும் பொழுது அந்த மனம் வந்து அப்படியே நிச்சலனமாக சலனம் இல்லாமல் அப்படி போயிடும். ஆனால் இது என்ன சாத்தியமாகுதுன்னு சொல்லி சொன்னால், அது டெம்பரரியாக தான் இருக்கும். ஒன்று சமாதிக்கு போனோம், இல்லைன்னு சொன்னால் டெம்பரரியாக அந்த மெடிடேஷன் மூடில் இருக்கிற வரைக்கும் அந்த மனம் சாந்தியில் இருக்கும். பழையபடி அது விடுபட்டுரும். அது கீ கொடுக்குற பொம்மை வரும், கீ இருக்கிற வரைக்கும் அந்த பொம்மை நல்லா ஆடும் பாடும் எல்லாம் செய்யும், கீ முடிஞ்ச பிறகு அந்த அளவுக்கு விழுந்தோம். அதே மாதிரி என்னன்னு சொல்லிச்சோன்னா, அந்த மனசை லயப்படுத்துறதுனால ஒரு பிரயோஜனமாக கிடையாது. ஆனால் உண்மையில் எது ரிலீஃப்னு சொல்லி சொன்னால், அந்த மனமே நாசம் அடையும், அந்த மனோ நாசம் தான் உண்மையான ரிலீஃப். அந்த மனோ நாசங்கிறது மனமே இல்லாமல் போகிறதில்லை, வர்றது வந்து தங்கி இருக்காமல் அது ஃப்ளோயிங்கில் போயிடும். அது ஃப்ளோயிங்கில் இருக்கிறது வேற, ரெஸ்ட் ஆகி அப்படியே செட்டில் ஆகிறதுங்கிறது வேற, மனோ லயங்கிறது செட்டில் ஆகிறது, மனோ நாசங்கிறது ஃப்ளோயிங்கில் வர்றது. அப்போ மனசு வந்து ஃப்ளோயிங்கில் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது. அப்போ லிபரேஷன் எல்லாமே வந்து மனதளவு தான் லிபரேஷன் ஒழி, ஆன்ம லிபரேஷன் சொல்லி பேர் அப்போ தான் ஆகி போயிருது. ஆன்ம விடுதலை, ஆன்ம முக்தி நீட்டு சொல்லி ஆன்மாவுக்கு முக்தி வேண்டியெல்லாம் அது எப்பயுமே முக்தியில் தான் இருக்குது, அதில் ப்ராப்ளமே கிடையாது. லிபரேஷனும் ப்ராப்ளம் இருக்கிறதும் மனசில் தான் ப்ராப்ளம் இருக்குது. லிபரேஷன் அடைகிறது மனசுலாம் லிபரேஷன் அடையணும், ஞானம் அடைகிறது மனசில் தான். அதாவது ஆன்மாங்கிறது பேஸு, ஆன்மாவில் உள்ள வெளிப்பாடு தான் மனசாகும். ஆன்மாவுடைய உதவி இல்லாமல் எதுவுமே கிடையாது. மனதுங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஆன்மாவுடைய உதவி இல்லைன்னு சொன்னால் அது வரும் சுவர் இல்லாத சித்திரம், அதனால் ஒன்றுமே கிடையாது, அது உயிர் இல்லாத அம்சம் தான். அதுதான் வந்து இது எல்லாத்தையும் தாங்கியிருக்கு. இந்த ஆன்மாங்கிறது நம்முடைய பிரம்மம்னு சொல்கிற மாதிரி பிரம்மம் எல்லா இடத்துலையும் இருக்குது, நம்மளோட தங்கியிருக்கிற ஒரு அம்சத்துக்கு மட்டும் ஆன்மான்னு நம்ம சொல்லிடுவோம். இப்போ ஒரு வந்து ஒரு கடல் வந்து பெருசாக இருந்தாலும் அதில் ஒரு கப்பல் போகுது, அந்த கப்பலில் அந்த கடலில் எந்த பகுதியெல்லாம் படுதோ அது வந்து ஆன்மாங்கிற மாதிரி சொல்லிடுவோம். அப்ப நம்மளோட தொடர்பு உள்ள பிரம்மத்துக்கு பேர் ஆன்மான்னு நம்ம சொல்றோம். இப்போ எங்கிட்ட இருக்கிற ஆன்மாவும் ஒன்றுதான். ஆமா ஆமா, மனசு வேறுபடும், மனசு வேறுபடும், மனசு வேறுபடும். இப்ப மனசுல வந்து போயிடணும் அப்படின்னு சொல்றீங்க, தெரியுது நிறைய விஷயங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்ல வந்து இப்போ சொசைட்டியில் நிறைய விஷயங்கள் செய்யும் போது தேங்கிடுது, தேங்கிடுற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். உண்மையில தேங்கல்ல, அது வந்து எல்லா மனசுமே வந்து ஒரு இப்போ ஒரு தாட் இருக்குன்னு நினைப்போம். உதாரணமா ஒரு ஃபில்ம் எடுக்கிறோம், ஃபில்மில் வந்து நிறைய செக்மெண்ட் செக்மெண்ட்டாக இருக்குது எடுக்கிறோம், ஒருத்தரே ஓடுற மாதிரி நடக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தான்னு சொல்லி சொன்னால்
ஒரு ஃபில்ம் இல்லை, அது பல நிறைய செக்மெண்ட். அவர் நடந்து போறாருங்கன்னா ஒரு 10 அடி வரை நடக்கிறதுக்குள்ள நிறைய கட்டம், நிறைய ஃபில்ம்ஸ் வந்துடுது. ஆனால் நம்ம பார்க்கும்பொழுது ஒரே ஃபில்மில் ஒருத்தர் நடந்து போகிற மாதிரி நமக்கு தருது. அதே மாதிரி என்னன்னு தெரிஞ்சுன்னா, ஒவ்வொரு தனித்தனி செக்மெண்ட்டாக தான் நம்முடைய தாட்டு, நம்முடைய உணர்வுகள் எல்லாமே வந்து ஒரு வினாடிக்கு வினாடி புதுசாக தான் இருக்குது. நாம் என்ன பண்ணிடறோம், ஒரு மெமரி பேட்டர்ன் இருக்கிறனால ஒரு கண்டினியூட்டி நமக்கு எடுத்துக்கிறோம். உண்மையில் அங்கே வந்து ஒரு பெர்மனன்சி ரீதியில் ஒன்றுமே கிடையாது. மனசு எப்போவுமே ஃப்ளோயிங்கில் தான் இருக்குது. நாம் வந்து அதை ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு விசிஎஸ் சர்க்கிள் மாதிரி அதை சுழலை வச்சிடறோம். அதனால தான் ப்ராப்ளம் ஆகிடும். இப்போ அந்த அது வந்து போயிடுறது இல்லை, போயிருந்தா அது வந்துட்டு தான் இருக்குது. அது வந்து அது கம்ப்ளீட்டா இல்லாம போறது இல்லை. இல்லாம போறதுங்கிறதே கூட என்னன்னு சொல்லிச்சோம்னா, ஒரு மனசு எங்கே இடத்துல லயம் பண்ணி வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க, செட்டில் பண்ணி அசை இல்லாமல் வச்சாதான் இல்லாமல் போகிறது. இது வந்து அப்படியே வந்துட்டே தான் இருக்கும். ஸோ ஒன்று போக போக அடுத்து வந்துட்டே இருக்கும், வரும்பொழுது அதனுடைய கண்டினியூட்டி இருக்கும். அதனால இது வந்து எந்த இடத்துலையுமே ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இது நம்ம இருக்கிறது மறந்து போகிறோங்கிறதெல்லாம் வராது. நம்ம ஒரு இடத்துல ஸ்ட்ரக்கப் ஆக மாட்டோம் அவ்வளோதான்.